பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும், நிதி பற்றாக்குறை அதிகமாவதை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கொள்கை நோக்கத்தோடு பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி ஒரு சதவீதம் குன்றக்கூடிய பின்னணியில் நிதி செலவை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினால்தான் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அதிக நிதி செலவை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு பின்னணியில் நிதி செலவை குறைப்பது, நிதி பற்றாக்குறை குறைப்பது என்ற பெயரால் நிதி செலவை அரசினுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் குறைப்பது என்பது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்காது, மேலும் வளர்ச்சி என்பது கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் என்பதுதான் எங்களுடைய மதிப்பீடு. குறிப்பாக பணமதிப்பிற்கு நடவடிக்கையினால் இன்ஃபார்மல் செக்டர் முறைசாரா தொழில்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்தியாவில் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் முறைசாரா தொழில்களில் வேலை செய்பவர்கள் தான் உழைக்கும் மக்களில் 94%. 94% உழைப்பாளிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த முறைசாரா தொழில்கள் என்பது பணமதிப்புக்கு நடவடிக்கையினால் கடுமையாக பாதித்திருக்கின்ற போது முறைசாரா தொழில்களை ஊக்குவிப்பதற்கான எந்த ஆலோசனையும் நிதிநிலை அறிக்கையில் இல்லை. குறிப்பாக கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு போதுமானதல்ல. தமிழகம் உள்ளிட்டு ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா போன்ற கர்நாடகா போன்ற மாநிலங்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்திருக்கிறது. கேரள அரசு கேரளா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்திருக்கிறது. கர்நாடகத்தில் ஆந்திரா தெலுங்கானாவில் சில பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அந்த அரசுகள் அறிவித்திருக்கின்றது. இந்த பின்னணியில் மத்திய அரசு கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு நிதியை இரட்டிப்பாக்கியிருக்க வேண்டும், நிதி ஒதுக்கீட்டு. ஆனால் நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதல்ல. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு ஒதுக்கீட்டு தொகை என்பது 35,000 கோடி. ஆனால் ஆண்டு இறுதியில் ரிவைஸ் எஸ்டிமேட் அவர்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது 47,700 கோடி. ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு செலவிடப்பட்டது 47,700 கோடி என்றால் நடப்பாண்டில் 17-18 இந்த நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசாங்கம் 300 கோடி மட்டுமே உயர்த்தியிருக்கிறது. இது போதாது. கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்க வேண்டிய பின்னணியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டியது பின்னணியில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மத்திய அரசாங்கம் 300 கோடி மட்டுமே கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறது. அது போதுமானதல்ல. அடுத்து வருமான வரி, இன்கம் டேக்ஸ். அதில் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை வருமானம் வரக்கூடியவர்களுக்கு அந்த வருமான வரி குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் ஹையர் இன்கம் பிராக்கெட், 1 கோடி அதற்கு மேல் வருமானம் வரக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் உள்ளிட்டு அவர்களுக்கு வரி என்று வருகிற போது மத்திய அரசுடைய கூற்றுப்படி, நிதிநிலை அறிக்கை கூற்றுப்படியே 20,000 கோடி ரூபாய் நேரடி அந்த வரி வருவாய், டைரக்ட் டாக்ஸில் 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படும் என்று பட்ஜெட் சொல்லுது. அப்படி வருகிற போது 1 கோடி அதற்கு மேலும் ஒரே டாக்ஸ் தான், ஸ்லாப் இல்லை. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையில் இன்கம் டேக்ஸுக்கு ஒரு ஸ்லாப் போட்டு 10%-5% குறைக்குன்னு சொல்றீங்க. ஆனால் 1 கோடிக்கு மேலே 100 கோடி, 500 கோடி, 1,000 கோடி, 2,000 கோடி கார்பரேட் கம்பெனிஸ் வந்து இன்கம் அதிகமாக இருக்கு, பில்லியனர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஆகவே அந்த நேரடி வதிவுக்குன்னு வருகிற போது இட்ஸ் நாட் ரேஷனல், அது வந்து சரியாக அல்ல. 1 கோடிக்கு மேல் வந்து 5,000 கோடி, 10,000 கோடிக்கு போகிற ஸ்லாபேன்னு சொல்லி சொன்னால் அப்போ இந்த பட்ஜெட் என்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கு மேலும் சலுகை அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது வந்து மத்திய அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறாங்க. அடுத்ததாக ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டோடு இணைப்பதையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டோடு இணைத்து ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த பட்ஜெட் சமர்ப்பிக்கிறதுல ஒட்டுமொத்தத்தில் ஒரு 2-3 நிமிஷத்தில் நிதியமைச்சர் ரயில்வே பட்ஜெட் பற்றி முடிச்சுட்டார். மாநிலங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சரக்கு கட்டண வரவு, பயணிகள் கட்டண வரவு,
ஆகவே வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்து ரயில்வே முக்கியமானது. ஆகவே அந்த ரயில்வே துறையை மத்திய அரசாங்க பட்ஜெட்டில் கடுமையாக மோசமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக விவசாயத்துக்கு 48,000 கோடியிலிருந்து 51,000 கோடி ஒரு 3,000 கோடி ரூபாய் கூடுதலாக இருக்கு. இது கொஞ்சம் கூட போதுமானதல்ல. அநேகமாக டிமானிட்டைசேஷன் இந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் இந்தியா முழுவதும் விவசாயம் என்பது வளர்ச்சி குன்றிய கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. சாகுபடி பாதிச்சிருக்கு, விவசாயம் ஆப்ரேஷன் நடக்கிற அப்படி இருக்கிற போது அந்த விவசாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது உங்களுக்கு வந்து அது போதுமானதில்லை. அதே போலவே கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் அநேகமாக உலக அளவில் எல்லா நாடுகள்லையும் ஒரு உலக அளவில் சராசரி சுகாதாரத்துக்கு ஒதுக்கூடிய தொகை என்பது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபியில 5% மேல் என்பது உலக சராசரி. ஆனால் இந்தியாவில் 1.4% மேலே போகணும். ஆகவே சுகாதாரத்திலிருந்து வருகிற போது அதுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதல்ல. கல்வித்துறைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்டதே ஒட்டுமொத்த ஜிடிபியில் குறைந்தபட்சம் 6% கல்விக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு அக்செப்டட் நாம். அதிலே உங்களுக்கு வந்து 74,000 கோடி 79,000 கோடினா 5,000 கோடி போதுமானதல்ல. மத்திய அரசாங்கம் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையில் பெரும்பான்மையாக உயர்கல்வி என்பது தனியாருக்கு தாரி வாய்க்கக்கூடிய அத்தகைய மோசமான ஒரு அணுகுமுறை இருந்துகிட்டு காரணத்தால் தான் கல்விக்கு ஒதுக்கீடு என்பது அவங்க அதிகப்படுத்துறது. அது ஒட்டும் அடுத்தது 50,000 கிராமங்களில் வரி ஒழிப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அமலாக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் 15 லட்சம் கோடி போட போகிறான்னு சொன்னாலும் அது மாதிரி இருக்குது. ஆனால் அலோகேஷனில் வந்து எந்த வித ஒரு அலோகேஷனுக்கு போதுமானதும் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக ஒரு பணமதிப்பீக்க நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்து நாடே பாதித்திருக்கக்கூடிய மோசமான இந்த பின்னணியில் மத்திய அரசுடைய நிதிநிலை அறிக்கை என்பது வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கோ வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கோ அனைவருக்கும் கல்வி என்பதற்கோ சுகாதார வசதியை உருவாக்குவதற்கோ இது பயன்படாது. கார்பரேட் கம்பெனி சலுகளிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது தான் நல்லது. அடுத்ததாக அரசியல் கட்சிகளுக்கு ஃபண்டிங் நிதி சொல்லுகிற பொழுது 20,000 to 2,000 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். எங்களுடைய கருத்து தேர்தலுக்கு பப்ளிக் ஃபண்டிங் தேர்தல் ஆணையமே மத்திய அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தேர்தல் செலவு ஏற்றுக்கணும் ஒன்று. இரண்டாவது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் கார்பரேட் கம்பெனிகள் அதிகார வர்க்கம் அடுத்து அரசியல்வாதிகள் கார்பரேட் பிசினஸ் பாலிட்டிஷியன் நெக்ஸஸ் இதுதான் ஊழலுடைய ஊற்றுக்கண். அப்போ ஊழல் ஊற்றுக்கண் அடைக்காம 20,000 to 2,000 குறைச்சிட்டோம் ஆகவே டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசாங்க நிதிநிலை அறிக்கை என்பது மூன்றாவது அறிக்கை என்பது ஏழை எளிய மக்களுக்கோ வளர்ச்சிக்கோ பயன்படாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்லுகிறேன். இந்த அரசியல் கட்சியை வந்து செக் மூலமாக தான் அடிப்படை பண்ணணும் ஒழிக்க முடியாது. மீண்டும் அறிவுறுத்த விரும்புகிறேன், இந்தியாவில் தேர்தல் முறையில் சீர்திருத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிற போது பப்ளிக் ஃபண்டிங் அரசே தேர்தல் அடைப்பை செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை கொண்டு வந்தால் தான் இது பண்ண முடியும். இரண்டாவது நீங்கள் சேகர் ரெட்டி வீட்டில் ரெய்டு பண்ணாங்க இன்னும் ஏற்கனவே ரெய்டு பண்ணுது. ஆகவே உங்களுக்கு வந்து இந்த ஊழல் ஊற்றுக்கள் அடைப்பதற்கு இது மட்டும் போதாது என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதனால் அரசியல் கட்சி பாதிப்படையுமா? தமிழகத்திற்கு போதுமான அளவு திட்டங்கள் அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க.
இன்னைக்கு இந்தியாவில் அநேகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி. அதை இன்னைக்கு வந்து பொதுவாக மற்ற அதாவது ஃபியூல் காஸ்ட் ஏதாவது பெட்ரோல் டீசலோட உயர்கிற போது மற்றும் பொதுவாக மக்கள் கடுமையான பொருளாதார நவீன தாராளமய பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது ஒரு பொது போக்குவரத்து துறையிருந்து வருகிற போது ரயில்வே தான் அதை பொது பட்ஜெட்ல சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துல வந்து நிதியமைச்சர் முடிச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா அது போதுமானது இல்லை. அடுத்து வரக்கூடிய அந்த ப்ரொபோசலை பார்த்து டீட்டெயிலாக என்னன்னு சொல்லணும். வறட்சி மாநிலமாக தமிழகம் அறிவிக்கப்பட்டிருக்கு, ஆனால் விவசாயிகளுக்கு தமிழகத்திற்கென்று குறிப்பிட்ட முறையில் எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படலன்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு வார்தா புயலால் பாதிக்கப்பட்டது. அநேகமாக தமிழகம் முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமும் மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் மக்களுக்கு விவசாயிகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்டு நிவாரணம் அளிக்க வேண்டியது மாநில அரசு மட்டுமில்லை மத்திய அரசுக்கும் பொறுப்பிருக்கிறது. அநேகமாக பெரும்பான்மையான தென் மாநிலங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசால் பட்ஜெட் சமர்ப்பித்ததாக தெரியல. குறிப்பாக வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு வந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வர மக்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியும் சொல்கிறாரு, பட்ஜெட்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பண மதிப்பீட்டு நடவடிக்கைக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நான் உதாரணத்துக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரியில் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினா அந்த பணத்தை அந்த நிறுவனம் வரவில் காட்ட போகிறதில்லை. தட் இஸ் பிளாக் மணி, சோர்ஸ் ஆஃப் கரப்ஷன். அதே போல் தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறவங்க வேறு போர்டு ஸ்கூல் நடத்துகிறவங்க சிபிஎஸ்இயாக மாற்ற வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தில் என்ஓசி கேட்க போனால் 50 லட்சம் கேட்குறாங்க. அப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறவங்க சிபிஎஸ்இ பார்த்து 50 லட்சம் அரசுக்கு அமைச்சர் கொடுத்தால் அது வந்து கருப்பணம் மட்டுமல்ல, அது வந்து சோர்ஸ் ஆஃப் கரப்ஷன். அது அப்படி வருகிற போது இந்த பண மதிப்பீட்டு நடவடிக்கையினால் கருப்பணத்தை அவங்க ஒழிக்க முடியாது, ஒழிக்கணும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, இந்த எதிர்கால இலக்கு என்பதே இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உங்கள் கட்சி சார்பில் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் நாடு சந்திக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகள், வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிருக்கு, உயர்கல்வி கிடைக்கல, சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு, கடுமையான மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கோ தீர்வு காண்பதற்கோ இந்த பட்ஜெட் என்பது பயன்படாது.